रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बुज युग्मरुक्मव्यामोहतस्तदितरानितनाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापितायवतयस्तनयाः विभूतिः सर्वविदेव नियमैर्वदन्वयानाम् आद्यस्य नः कुलपते रुकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रीगुणं प्रणमामि मूर्ध्ना भूतं सरस्यमहदाह्वय भट्टनाथ श्रीभक्तिदारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्परांकुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् भक्तामृतं विश्वजनानुमोदनं सर्वार्थदं श्रीषठकोपवाङ्मयम् सहस्रशाखोपनिषत्समागमं नमाम्यहं द्राविडवेदसागरं तिरुवळिदिनाडेन्द्रं तेन्कुरुहूरेन्द्रं मर्विणियवन्पुरुणरेन्द्रं अरुमरैहळन्दादि செய்தான் அடியணையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருஹூர் வேணும் இனத்தாறு எல்லாதி நெஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் எந்தே சடகோபன் பாதங்கள் யாம் உடையவற்று எய்ந்த பெரும் கீர்த்தி ராமானு சமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வழங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராது உள்ளம் பெறா வான் திகழும் சோலை முதலரங்கர் வன்புகழ் மேல் ஆண்ட தமிழ் மறைகளாயிரமும் சீன முதல் தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுசன் மிக்கவிரே நிலையும் மெய்யா முயர்ந்தையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகை அருகோன் யாழினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்நாத முனீந்திரவம்சை திராடத்தீந்துதற்பேரித ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேசகிருத்த சடஜித் வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேச கிருதாஜ்ஞயா சுதிசிர சூரியுக்த தாரக்ரமாத் வியாகுர்வன் நிகமான் தலக்குண முனிர் தத்தாம் மதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதார்க்கிக கேசரி வேதாந்த ஆச்சாரியவரியோமே சன்னிதத்தாம் சதா ஹிருதி पितामहस्यापि पितामहस्य शतं वरेण्यं शतकोपसूक्तेः सहस्रशत्सङ्ख्यकभाष्यकारं शठारिणामानमहं प्रपद्ये ताळतामरै तडमणिवयल् तिरुमोहूर् காலமேகத்தையன்றி மற்றொன்றிலும் கதியே வழித்துணை பெருமாள் காலமேகப் பெருமாள் நமக்கு சரணாகதி செய்தவர்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய காலத்திலே துணையாக இருக்கக்கூடியவர் நமக்கு நல்ல வழியிலே நம்மை அழைத்து கொண்டு போகக்கூடியவர் திருக்கண்ணபுரத்து எம்பெருமான் சரணமாகும் தனதால் அடைந்தார்க்கெல்லாம் மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும்பிறான் இங்கே தாளதாமரையிலே காலமேக பெருமான் நமக்கு வழித்துணையாக இருந்து நயாமி பரமாங்கிரின்னு சொல்ற மாதிரியாக நல்ல வழியிலே அழைத்து கொண்டு போகக்கூடியவன் என்பதாக ஆழ்வார் அனுபவிக்கிறார் சத் பதவியாம் சகாயா நல்ல வழியிலே சகாயமாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு இதனுடைய குணம் இந்த திருவாய்மையிலே சொல்லப்பட்ட குணம் இப்ப அதிலே இரண்டாவது பாசுரம் நாம் பார்க்க வேணும் இளங்கதி மற்றொன்று எம்மைக்கும் ஈந்தந்துழாயின் அலங்கலங்கண்ணி ஆயிரம் பேருடையம்மான் நலங்கொள் நான்மறை வாணர்கள் வாழ் திருமூகூர் நலங்கடல் அவனடி நிழல் தடமன்றி யாமே எம்பெருமான் திருமோகூரிலே இருக்கக்கூடிய எம்பெருமான் நலங்கொள் நான்மறை வாணர்கள் வாழ் திருமோகூரிலே இருக்கக்கூடிய எம்பெருமான் அதாவது நல்ல விஷயத்தை சொல்லக்கூடிய நான்மறை நாலு வேதங்கள் அந்த வேத வித்தகர்கள் பலர் வாழக்கூடிய திருமூகூர் அந்த திருமூகூரிலே இருக்கக்கூடிய எம்பெருமான் அவனுடைய நலங்கடல் நல்ல திருவடி பக்தர்களுக்கு போக்கியமாக பக்தர்களுக்கு உபாயமாக இருக்கக்கூடிய ஒரு திருவடி அப்படி அந்த திருவடியுடைய அவனுடைய அடிநிழல் தடம் அவனுடைய திருவடி நிழல் அது தவிர எங்களுக்கு இளங்கதி மற்றொன்று வேறு கதி எங்களுக்கு இல்லை தடம் அன்றி அந்த திருவடி நிழல் என்கிற ஒரு தடம்னா தடாகம் அர்த்தம் குளம் அந்த எம்பெருமானுடைய திருவடி நிழல் அப்படிங்கிறது ஒரு குளமாம்
குளம் எப்படி தாபத்தை போக்குமோ அந்த மாதிரி நம்முடைய சம்சார தாபத்தை போக்கும்படியான ஒரு குளம். அந்த அந்த குளம் தவிர வேறு கதி எங்களுக்கு இல்லை, இளங்கதி மற்றொன்று. அதான் தெரியுமே அப்படின்னா, அப்படி இல்லை, எம்மைக்கும் இன்றுக்கு மட்டுமல்ல, எத்தனை நானானாலும் எத்தனை பிறவி ஆனாலும் எனக்கு வேறு கதி கிடையாது. எப்படிப்பட்ட எம்பெருமான்? ஈன் தந்துழாயின் அலங்கல் அங்கண்ணி ஆயிரம் பேருடைய எம்பெருமான். ஆச்சரியமான திருத்துழாய், குளிர்ந்த திருத்துழாய், இனிதான திருத்துழாய். அந்த தன் திருத்துழாயை அலங்காரமாக கொண்டவன், அலங்கல் அப்படின்னா அலங்காரமாக, அங்கண்ணி அழகான மாலை, அந்த மாலையுடைய எம்பெருமான், ஆயிரம் பேருடைய எம்பெருமான், அப்படிப்பட்ட எம் அம்மான் எமக்கு சுவாமியாக இருக்கக்கூடியவன், அவனுடைய நலங்குள் அவனுடைய இந்த திருவடி, நலங்கடல் திருவடி. நலங்கடல்னாலே நல்ல குணங்களை உடைய திருவடின்னு அர்த்தம். அந்த திருவடி உடைய அவன், அவனடி நிழல், அவனுடைய திருவடி நிழல் அப்படிங்கிற குளம் தவிர வேறு கதி இல்லை என்பதாக தாற்பயம். இளங்கதி மற்றொன்று எம்மைக்கும். இதனால இந்த போன பாசுரத்தை காட்டிலும் இந்த பாசுரத்துல அதிகப்படியான விசேஷம் எம்மைக்கும் அப்படின்னு. போன பாசுரத்திலே காலமேகத்தை அன்றி மற்றொன்றிலும் கதியே அப்படின்னு சொன்ன, அது ஏதோ இன்னைக்கு ஒரு நாளைக்காக சொன்ன விஷயம் அப்படின்னு நினைக்க வேண்டாம். எத்தனை பிறவி எடுத்தாலும் சரி, அந்த எம்பெருமானுடைய திருவடி தவிர வேற கதி கிடையாது என்பது இந்த பாசுரத்திலே சொல்லப்பட்ட விசேஷம். யாம் எம்மைக்கும், யாம் நாங்கள் எம்மைக்கும்னா எந்த ஜென்மத்திலும், இம்மைனா இந்த பிறவி இல்லையா, மறுமைனா அடுத்த பிறவி அப்படின்னு சொல்ற முடியும், இல்ல வேறு மேல் லோகத்து பிறவி, எம்மைனா எந்த பிறவி எடுத்தாலும் சரி, எந்த நிலையிலும், ஈன் தந்துழாயின், ஈன் தந்துழாய், தந்துழாய்னா குளிர்ந்த துழாயின்னு இருக்கும், திருத்துழா ரொம்ப குளிர்ச்சியா இருக்கும், ஈன் அப்படின்னா ரொம்ப மதுரமான அழகான அப்படின்னு அர்த்தம், பார்ப்பதற்கும் அழகாக குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய அந்த திருத்துழாய், அலங்கலங்கண்ணி அந்த திருத்துழாய் அலங்காரமாக, அங்கண்ணி அழகான மாலையை உடையவன், திருத்துழாய அங்கண்ணில சேர்த்துப்போம், திருத்துழாய் மாலையை அலங்காரமாக உடையவன் அப்படின்னு அர்த்தம். ஆயிரம் பேருடைய அந்த திருத்துறாய் மாலையை தரிச்சிருக்கிற அவனுடைய திருமேனியை பார்த்தாலே உடனே ஸ்தோத்திரம் பண்ண வேணும் என்பதாக எல்லாருக்கும் தோணுமா? அந்த அழகை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ண வேணும், அந்த காம்பீரியத்தை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ண வேணும் என்று தோணும். ஆனா ஸ்தோத்திரம் பண்ணுவதற்கு ஏற்ற கல்யாண குணங்களும் ஆயிரம் நாமங்களும் உடையவன், தோளும் தோல் மாலையுமான அழகை கண்டு பிரீதி பாரவசியத்தாலே ஸ்துதிக்க பிரவர்த்தி பார்த்து பகுமுகமாக சுதிக்கலாம்படி அனந்த குணங்களையும் அனந்த நாமங்களையும் உடையவனான ஆயிரம் பேருடையங்கிறது சொல்ற. அப்படி ஆச்சரியமான திருத்துழாய் மாலையை உடைய ஆச்சரியமான திருத்தோள், இதை பார்த்தாலே அதை பாராட்டி பேசணும் தோணும். ஆனா பொதுவாக பாராட்டி பேசணும்னா அதற்கேற்ற குணங்கள் எல்லாம் இருக்கணும், அப்பதானே பாராட்டி பேசுவார்கள். அப்ப எம்பெருமானை பாராட்டி ஸ்தோத்திரம் பண்ணணும் அப்படின்னு நினைத்தானா, அந்த அழகை கண்டு பிரீத்தி பாரவசியத்தாலே பிரீத்திக்கு கட்டுப்பட்டு ஸ்தோத்திரம் பண்ணணும் அப்படின்னு தோணித்தனா, அன்னை ஸ்தோத்திரம் பண்றதுக்கு ஏற்றதான திருநாமங்களை உடையவன். அத்தனை திருநாமங்களும் பொருத்தமான திருநாமங்கள், ஏனென்றால் அத்தனை கல்யாண குணங்களை உடையவன் அப்படின்னு. பேராயிரமுடைய பிரான் அப்படின்லாம் பார்த்த முடியும், ஓர் ஆயிரமாய் உலகேழலிக்கும் பேராயிரமுடைய பிரான் அப்படின்னு. எம்பெருமான் வந்து ஆயிரம் திருநாமங்கள் வைத்திருப்பது எதற்காக எம்பெருமானுக்கு அப்படின்னா, ஏதோ ஒண்ணு இல்ல ரெண்டு இல்ல அவன் கல்யாண குணங்களை சொல்லி ஆயிரம் திருநாமங்கள் அப்படி அர்த்தம் இல்லையா? ஆழ்வார் சாதிக்கிற ஓர் ஆயிரமாய் உலகேழ் அளிக்கும் அப்படின்னு, தன்னை ஸ்துதிப்பவர்களுக்கு எம்பெருமான் ரட்சிக்கணும்னு பார்த்தா, இந்த திருநாமத்தை சொன்னா ரட்சிக்கலாம், அந்த திருநாமத்தை சொன்னா ரட்சிக்கலாம், அந்த மாதிரி ஆயிரம் வழி வச்சிருக்கான் எம்பெருமான். நீங்க ஆயிரம் திருநாமத்துல எதை சொன்னாலும் நான் ரட்சிப்பேன். ஆக எம்பெருமான் தான் அனுக்கிரகம் செய்வதற்கு ஒரு வழி ரெண்டு வழி இருந்தா போராது, ஆயிரம் வழி வேணுங்கிறதுக்கு தான் ஆயிரம் திருநாமம் வைத்திருக்கிறான். இங்க என்ன சொல்றாருன்னா, ஆயிரம் குணங்கள், அந்த குணங்களை வைத்திருக்கக்கூடிய திருநாமங்கள் அதெல்லாம் அவனுடைய அழகை கண்டு ஸ்துதிப்பார்க்கு ஏற்றபடியாக இத்தனை குணங்களையும் அனந்த நாமங்களையும் உடையவன். அனந்த குணங்களையும்
அனந்த நாமங்களையும் உடையவனான அம்மான், அம்மனா சுவாமின்னு அர்த்தம். அப்ப நமக்கெல்லாம் சுவாமியாக இருக்கக்கூடியவன். ஏன் தந்துடாயின் அலங்கலங்கண்ணி ஆயிரம் பேருடை அம்மான். அம்மான் சுவாமின்னு சொல்றபடினாலே நாம் அவனை ஸ்தோத்திரம் பண்ணுவது மிகவும் பொருத்தம் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா வேற யாரையோ வெளியில இருக்கவாட ஸ்தோத்திரம் பண்ணல, அவனைத்தானே ஸ்தோத்திரம் பண்றோம். அவனுடைய திருவாய் மாலை அழகு, அந்த திருத்தோல் அழகு, அவனுடைய திருக்கல்யாண குணங்கள், அந்த திருநாமங்கள், இதையெல்லாம் பார்த்துதானே ஸ்தோத்திரம் பண்றோம். அதனால் அவன் நமக்கு சுவாமியாகவும் இருக்கிறான் அப்படின்னு நமக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவதற்கு மிகவும் பொருத்தமாக இருக்கிறது. அப்படி இல்லாட்டா என்ன ஆகும்னு கேட்டான்னா, ரெண்டு உதாரணம் கொடுத்துருக்கார். லாவண்ய திரவிண வியோ நகனிதான்னு ஒரு ஒரு உதாரணம் ஒண்ணு சாக்ஷா சுவாமி. அதாவது நம்ம ஏதாவது ஸ்தோத்திரம் பண்ணிட்டா சில பேரை ஸ்தோத்திரம் பண்ணா என்ன ஆறுது, ஐயோ நம்முடைய வாக்கெல்லாம் வீணா போயிடுதே அப்படின்னு தோன்றுது. ஸ்தோத்திரம் பண்ணலைன்னா ஐயோ அவனுடைய அழகெல்லாம் வீணா போயிடுதேன்னு தோன்றுது. என்ன பண்ணா ஆயத்திசே ரசமும் நஜிக்குவான். ஸ்தோத்திரம் பண்ணலைன்னா என் நாக்கு படைத்த என்ன பிரயோஜனம் அப்படின்னு சில பேர்கிட்ட தோணும், எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னால. சில பேரை ஸ்தோத்திரம் பண்ணிட்டான்னா ஐயோ இப்படி நான் பாட்டுக்கு நிறைய ஸ்தோத்திரம் பண்ணிட்டேன், ஸ்தோத்திரம் பண்ணிருக்க வேணாம் தோன்றது. ஏன்னா அவர் ஒன்றும் அவ்வளவு பெரியவர் இல்லையே தோணும். நான் பாட்டுக்கு திடீர்னு 4000 ரூபாய் செலவிச்சு நடத்த வேண்டிய காரியத்தை 15000 ரூபாய் செலவிச்சு நடத்தணும் வச்சுக்கோங்க, அப்ப நமக்கு மனசு கஷ்டப்படும். 4000 முடிஞ்சிருக்கும், என்னமோ 15000 கொடுத்துட்டேன். அந்த மாதிரி சில சமயம் சில பேரை ஸ்தோத்திரம் பண்ணும்போது என்னமோ அவ்வளவு ஸ்தோத்திரம் பண்றதுக்கு ஏற்றவர் இல்லை, நான் என்னமோ ஸ்தோத்திரம் பண்ணிட்டேன் அப்படின்னு தோணும். அப்படியெல்லாம் இல்லாமல் ஸ்தோத்திரம் பண்ணுவதற்கு ஏற்றவனாக இருக்கக்கூடியவன் எப்படி கேட்டா, சில பேரை பார்த்தா இவனை ஸ்தோத்திரம் பண்ணலைன்னா எனக்கு நாக்கு இருந்து பயன் இல்லை அப்படின்னு சொல்லும்படி தோணும். அப்படி இருக்கக்கூடிய எம்பெருமான் அம்மான்னு சொன்னான்னா சுவாமியானவன் அப்படின்னு. எம்மானா எனக்கு சுவாமின்னு அர்த்தம், அம்மானா பொதுவே சுவாமி அப்படின்னு அர்த்தம். அதனால பிராப்த விஷயம்னு சுருக்கமா சொல்றேன், அவனை தான் ஸ்தோத்திரம் பண்ணணும், நாம ஸ்தோத்திரம் பண்ணணும், அவனை ஸ்தோத்திரம் பண்ணணும் என்பதாக இருக்கக்கூடியவன். அடுத்தது நலங்கொள் நான்மறைவாணர்கள் வாழ் திருமோகூர். திருமோகனுடைய பெருமையை மூணாவது வரியிலே ஒவ்வொரு பாசுரத்திலுமே சொல்ல போற நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பொதுவாக அப்படிதானே வழக்கம் எல்லா இதுலையுமே. அப்போ இந்த இடத்துல நலங்கொள் நான்மறைவாணர்கள் திருமோகனுடைய பெருமை, நல்ல வேதாத்தியனம் பண்ண பண்டிதர்கள் பலர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அது வேதத்தை பத்தி சொல்லச்ச நலங்கொள் நான்மறைவாணர்கள் அப்படின்னு சொல்றார். அப்போ நலங்கொள், நலம்னா கல்யாண குணம், கொள்னா உள்ளவர்கள், கல்யாண குணங்களே உள்ளவர்கள் யாரு, நான்மலை வாணர்கள், நாலு வேதங்களுக்கும் நிர்வாககரானவர்கள் அப்படின்னு. அவர்கள் கிட்ட கல்யாண குணங்கள்லாம் நிறைய இருக்கான். இல்ல கேட்டா வேதாத்தியனம் பண்ணிட்டபடினால பகவத் விஷயங்கள்லாம் தெரிஞ்சுட்டு இருக்கிறபடினால அவர்கள் நல்ல கல்யாண குணங்களோட இருந்துட்டு இருக்காள். அவ்வூரில் ஆசிரியக்க சொன்னார்களே அஸ்மாபி துல்லியோ பவது என்பவர்கள். அந்த ஊர்ல பெருமாள் சேவிக்க போனோம்னா உடனே உங்களுக்கு சேவையெல்லாம் கிடையாது, பெருமாள் சன்னதியெல்லாம் சாத்திட்டா அப்படி இப்படிலாம் சொல்லாமல், நாங்க பண்ண பாக்கியம் நாங்க நித்தியம் சேவிச்சுட்டு இருக்கோம், நீங்க இன்னைக்கு வந்து சேவிக்கிறது எங்களுக்கு பாக்கியம் அப்படின்னு சொல்லுவாளாம். யாராவது பெருமாள் சேவிக்கு வந்தா அதை பார்த்து சந்தோஷப்படுபவர்கள், அதை பார்த்து இவையே இங்க வந்தான் அப்படின்னு நினைக்காமல் சந்தோஷப்படுபவர்கள். அஸ்மாபி துல்லியோ பவது அப்படின்னு வாழாம். சுக்ரீவன் சொன்னதாக ஸ்ரீமத் ராமாயணத்தில் வரும். விபீஷணாழ்வானை எங்களுக்கு சமமாக இவரும் இருக்கட்டும் அப்படின்னு அந்த மாதிரி சொல்லக்கூடியவர்கள் மாதிரி நான்மறைவாணர்கள், நான்மறையிலே நிர்வாகக்கர்கள் வாழ் திருமோகூர், அவர்கள் வாழ்கிறார்கள், ஒரு வாழ்ச்சி பெற்றிருக்கிறார்கள். பகவத் அனுபவத்தாலே ஆனந்த பரிதரான, பகவத் அனுபவத்தினாலே ஆனந்தத்தோடு கூட நல்வாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு திருமோகூர், அந்த திருமோகூரிலே அப்படின்னு உச்சகணம். அவர்கள் அழகண்ணூர் விஷயம் சொல்ற, எம்பெருமானுக்கும் கூட ஓதி வைக்கும்படி ஆசிரித சம்ரக்ஷணமே பரமதர்மம் என்று, எம்பெருமானுக்கும் கூட ஓதி வைக்கும்படி வேத தாத்பரிய நிபுணரான வைஷ்ணவர்கள் நான்மறை வாணர்கள் சொல்றோம். வாணர்கள் அப்படின்னா நிர்வாகக்கர்கள், நாலு வேதத்தையும் நிர்வாகம் பண்றவாள், வெறும் நாலு வேதத்தை தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கா இல்லை,
அந்த வேதம் வேதத்தினுடைய அர்த்தம் வேதத்தினுடைய தாற்பயம் அதையெல்லாம் நிர்வாகம் பண்ணி நடத்தி வைப்பவர்கள். அவ வேதாத்தியனம் பண்ணி வேத பாராயணம் பண்ணும்போது பெருமாளுக்கே ஒரு விஷயத்த சொல்றாளாம். என்ன கேட்டா, யார் ஆசிரிதன் வந்தாலும் அவளை ரட்சணம் பண்ணணும், யார் சரணாகதியின் வந்தாலும் அவளை கைவிடக்கூடாது. இதெல்லாம் தானே வேதத்துல இருக்கக்கூடிய தர்மங்கள். இந்த தர்மங்களை எல்லாம் பெருமாளுக்கே எடுத்து சொல்ற மாதிரி வா வேத பாராயணம் இருக்குமா. ஆசிரித சம்ரட்சணமே பரம தர்மம் என்று எம்பெருமாளுக்கும் கூட ஓதி வைக்கும்படி, எம்பெருமாளுக்கும் கூட இந்த விஷயத்தை சொல்லி வைக்கும்படியாக, வேத தாற்பயத்தை சொல்லி வைக்கும்படியாக வேத பாராயணத்தை அத்தனை அனுபவித்து பண்ணி கொண்டிருக்கிற ஆன்மரை வாழர்களான வேத தாற்பரிய நிபுணரான ஸ்ரீ வைஷ்ணவர்கள் வாழ் திருமோகூர். அந்த திருமோகூரிலே இருக்கக்கூடியவன் யார் அப்படின்னா, நலங்கடல் நல்ல கடல், நலம்னா குணம், குணமுடைய கடல் திருவடி. ஆசிரிதர்களுக்கு ரட்சணம் பண்ணக்கூடிய திருவடி, ஆசிரிதர்களுடைய குணதோஷ நிரூபணம் பண்ணாத திருவடின்னு சாதிச்சிருக்க. அவர் திருவடியை யாராவது ஒருத்தர் பிடிச்சிட்டான்னா எம்பெருமானுடைய திருவடியை பற்றி கொண்டு விட்டார். அவர்களுடைய குணமோ தோஷமோ எதையும் எம்பெருமான் பார்க்க மாட்டான். தோஷோ எத்யபி தஸ்யஸ்யாத், அவனுக்கு தோஷம் இருந்தாலும் சரி குணம் இருந்தாலும் சரி திருவடியை ஆசிரியத்தாங்கிற ஒரே காரணத்தினாலே மித்திரபாவேன சப்பிராப்தம் நத்தியஜயம் கதஞ்சன தோஷோ எத்யபி தஸ்யஸ்யாத் அப்படின்னு சொல்ல மாதிரி அப்படி அனுகிரகிக்கக்கூடிய திருவடிகள் அப்படின்னு அர்த்தம். ஸ்ரீ வைஷ்ணவர்கள் பிரேமாந்தராய் அவ்வூரில் ஆசிரியக்க வந்தார் பக்கல் தோஷ சிந்தையிலே வஜ்ஜதாவென்றாலும் நத்தியஜேயம் என்று அவர்களுக்கு சுலபமாக கடுவ திருவடிகளை உடையவன் அப்படின்னு. நலங்கடல் அவன் அப்படின்னு சொல்லி, நலங்கடல்னா நல்ல திருவடியை உடையவன், நல்ல குணமுடைய திருவடியை உடையவன் அர்த்தம் பண்றா. அவன் அப்படின்னா அந்த எம்பெருமானுடைய அடிநிழல்னா திருவடி நிழல், நலங்கடல்னா திருவடின்னு மட்டும் அல்ல அந்த திருவடியுடைய எம்பெரு, நலங்கடல் அவன் நல்ல திருவடியுடைய எம்பெருமான்ங்கிற அர்த்தம் பண்றார். இப்போ அதாவது இன்னொரு விஷயம் சாதிக்கிறார், அதாவது ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அந்த ஊர்ல, அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவர்கள் வந்து யார் வந்தாலுமே ஆசிரியர்கள் யார் வந்தாலுமே அவளை சேர்த்து கொள்ள சொல்லுவார்கள். ஆனால் சில சமயம் அவர்கள் பிரேமாந்தராய் எம்பெருமான் கிட்ட இருக்க பிரேமத்தினாலே அவளுக்கு விஷயம் மறந்துடுவான். அதனால அதான் ஆசிரியக்கு வந்தவர்கள் பக்கள் தோஷ சிந்தையிலே இருந்தாலும் நத்தியஜேயம், அதாவது விபீஷணாழ்வான் சரணாகதி பண்ணும்போது சுக்ரீவன் முதலானவர்கள்லாம் அவனை சேர்த்து கொள்ள கூடாது அப்படின்னு சொன்னார்கள். என்ன காரணம் அப்படின்னு கேட்டான்னா, இவனை சேர்த்து கொண்டால் பெருமாளுக்கு ஏதாவது ஆபத்து வந்துவிட போறதோ அப்படின்னு பயம். அதனால சுக்ரீவன் லக்ஷ்மண பெருமாளையும் துணைக்கு கூட்டுண்டு பெருமாள் கிட்ட, இவனை சேர்த்து கொண்டால் நமக்குள்ளேயே கலகத்தை பண்ணி பண்ணி நமக்குள்ளேயே பேதத்தை பண்ணி விடுவான் அப்படின்லாம் சொல்றார். அப்போ பெருமாள் சுக்ரீவனுடைய பாவத்தை புரிஞ்சுக்கிறார். சுக்ரீவன் எதனால இப்படி சொல்றார் அப்படின்னு கேட்டா, நம்ம கிட்ட இருக்கிற பிரீத்தினாலே சொல்றார், நமக்கு எந்த கேடுதலும் வரக்கூடாது அப்படிங்கிற பிரீத்தினாலே இவர் சொல்றார். இதான் பிரேமாந்தர்னு சொல்றார். பிரேமத்தினாலே அந்தர் ஆயிட்டாராம். அந்தர்னா குருடர். ஏன்னா பெருமாளுடைய வைபவம் என்னங்கிறது சுக்ரீவனுக்கு மறந்து போச்சு. பெருமாள் எப்படி வாலிய வதம் பண்ணார், பெருமாள் எப்படி 14,000 பேரை ஜனஸ்தானத்துல கொண்டார், பெருமாள் எப்படி வாலி வதம் பண்றதுக்கு முன்னாடி அந்த 7 மரங்கள் எல்லாம் அப்படி துளைத்து எடுத்தார், இந்த கதையெல்லாம் மறந்து போனதுக்கு காரணம், பெருமாளுடைய பராக்கிரமங்கள்லாம் மறந்து போனதுக்கு காரணம் பிரேமம். அதனால பிரேமத்தினாலே அந்தராகி விடுவார்கள். அப்படின்னா விஷயத்தை மறந்து விடுவார்கள், அவருடைய சக்தியை மறந்து விடுவார்கள். அப்படி பிரேமாந்தரா சுக்தீவன் சொன்னதை பெருமாள் வந்து புரிந்து கொண்டு அந்த சுக்ரீவனை பார்த்து பெருமாள் சொன்னார், இவ மாத்திரம் இல்ல விபீஷன் மாத்திரம் இல்ல, பிசாசான் தானவான் யக்ஷான் பிசாச்சர்கள் தானவர்கள் இங்க இருக்கக்கூடிய ராட்சசர்கள்னு மொத்த பேர் சேர்ந்து வந்தாலும் அவர்களை என் விரல் நுனியாலே நான் கொன்றுவிட முடியும் அப்படின்னு தன்னுடைய நிலைமையை எடுத்து சொல்லி சுக்ரீவனுக்கு ஆஸ்வாசப்படுத்தி, அதுக்கப்புறம் நத்தியஜேயம், இவனை என்னானாலும் விபீஷணாழ்வானை விட முடியாது அப்படின்னு சொல்லி அவனை சேர்த்து கொண்டான். அந்ததான் இப்போ நலங்கடல் அப்படிங்கிறது எம்பெருமானுடைய திருவடிக்கு இருக்கக்கூடிய பெருமை. என்னன்னு கேட்டானா, பக்தர்கள் சில பேர் பிரேம அந்தர்களாய் பிரேமத்தால கூட, ஐயோ இவனை சேர்த்து கொண்டா இவனை அனுகிரகித்தால் இவன் கோயிலுக்கு வந்தாலே ஆபத்து, இப்படிப்பட்ட ஆசாமியெல்லாம் கோயிலுக்குள்ளேயே விடக்கூடாது அப்படின்லாம் சொன்னா கூட எம்பெருமானை சேவிக்கணும்னு வர்றவனை அவர் கூட்டுப்பார். அப்போ அதை நினைச்சு நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஏன்னா எம்பெருமானுடைய சர்வசக்தித்வம் அப்படின்னு ஒண்ணு இருக்கொள்ளும், அது வந்து இந்த பிரேமத்தினாலே நமக்கு வந்து மறைஞ்சு போயிடும். அதனால ஸ்ரீ வைஷ்ணவர்கள் பிரேமாந்தராய் அவ்வூரில் ஆசிரியக்க வந்தார் பக்கரிலே தோஷ சிந்தையிலே வஜ்ஜதாவென்றாலும் இவனை சேர்த்துக்க கூட இவனை கொள்ளலாம் சொன்னா கூட நத்தியஜேயம், அவர்களை நான் விடமாட்டேன்னு கூட்டிக் கொள்ள
கூட்டிக்கொள்ளும்படியான நல்ல குணமுள்ள ஒரு திருவடி அது, அதான் நலங்கடல். இப்ப நலங்கடல் அவன் அந்த சுவாமியினுடைய அடிநிழல் தடவன்றி, அவனுடைய திருவடி நிழல் அப்படிங்கிற ஒரு தடாகம் குளம், அந்த குளம் தவிர மற்றொன்றிலம் கதியே, வேறு கதி எங்களுக்கு கிடையாது. யாம் யாம் மற்றொன்றிலம் கதி, இளங்கதி மற்றொன்று எம்மைக்கும், ஈந்தன் துழாயின் அலங்கலங்கண்ணி, ஆயிரம் பேருடை அம்மான், நலங்கொள் நான்மறை வாணர்கள் வாழ் திருமூகூர், நலங்கடலவன் அடிநிழல் தடமன்றி யாமே. திருவடி நிழலை ஒரு குளமாக சொல்லி, தாபத்தை போக்கக்கூடிய குளமாக சொல்லி, அந்த தடமின்றி அது இல்லாமல் யாம் இளங்கதி, வேறு கதி இல்லாதவர்கள் நாங்கள் என்பதாக அர்த்தம். நமக்கு எத்தனைக்கும் சமஸ்த கல்யாண குண மகோததியான அவன் திருவடிகள் இந்நிழலாகிற குளிர்ந்த தடாகமல்லது மற்றொரு பிராபியமில்லை என்கிறார் அப்படின்னு சுருக்கமா சொல்றார். நமக்கு யாம்னு சொன்னபடியினாலே நமக்கு எத்தைக்கும், நான் எத்தைக்கும் என்றைக்கும்னு அர்த்தம், எல்லா காலத்திலும் சமஸ்த கல்யாண குண மகோததியான அவன் திருவடிகள் அப்படின்னு, அலங்கலங்கண்ணி ஆயிரம் பேருடைய அம்மான் அப்படின்னு, ஆயிரம் பேருடையன்னு சொன்னா அந்த திருநாமங்கள்லாம் கல்யாண குணங்களை இட்டு வருது இல்லையோ, அப்படி அவனுடைய திருவடிகள் இந்நிழலாகிற குளிர்ந்த தடாகம். அது தடாகம் சொன்னா இங்க குளிர்ச்சிங்கிறது முக்கியம், தாபத்தை போக்குறபடினாலே, அது தவிர மற்றொரு பிராபியம் இல்லை என்கிறார். இப்போ இந்த இந்த பாசுரத்திலே ஆழ்வார் இளங்கதி வேறு கதி இல்லை அப்படின்னு சொல்றார், அந்த மாதிரி பிள்ளான்னு சொல்லும்போது வேறு பிராபியம் இல்லைன்னு சொல்றார். இதெல்லாம் தான் ஏற்கனவே சொன்ன விஷயமாச்சே, எம்பெருமானை தவிர வேற கதி இல்லை வேற பிராபியம் இல்லைன்னு. இப்ப இங்க எதுக்கு சொல்றார் அப்படின்னா, முதல் பாசுரத்திலே நாம பார்த்தோம், இங்க சொல்ற விஷயங்கள்லாம் சரணாகதிக்கான கதியோ இல்ல சரணாகதிக்கான பிராபியமோ இல்ல, வழித்துணையாக இருக்கக்கூடிய கதி அவன் தான் அர்த்தம். வேற வழித்துணையாக வேற கதி கிடையாது, வழித்துணையாக வேற பிராபியம் கிடையாது. அதாவது இங்கு கதி என்றது கந்தவிய வஸ்து சகாயத்தையா, கந்தவியமான வஸ்துவை உடையோமல்லோம், நமக்கு வழித்துணையாக நாம் யாரை பற்றிக் கொள்ளலாம் அப்படின்னா அந்த திருமோகூர் ஆத்தன் திருமோகூர் எம்பெருமான் தவிர வேற யாரையும் நாம் வழித்துணையாக பற்றிக் கொள்ள வேண்டாம், வேற யாரும் நமக்கு கதி கிடையாது. வழித்துணையாக இருக்கக்கூடியவன் அவன் உருவந்தான், அவனேதான் கதி, அவனேதான் வழித்துணையாக கொள்ள வேணும் அப்படின்னு அர்த்தம். அது இன்னைக்கு மட்டுமல்ல, என்னைக்குமே இவனை தவிர வேற வழித்துணை கிடையாது என்பது இங்கு தாற்பயம். அன்றியாம் ஒரு புகலிடமிலம் என்றன்றலற்றி, நின்று நான்முகநரனோடு தேவர்கள் நாட, வென்றியும் வென்றிம் மூவுல கலித்துடல்வான் திருமோகூர், நன்று நாமினின் அணுகுதும் நமரிடர் கடவே. நமது இடர் கடவே, நமக்கு இருக்கக்கூடிய துக்கங்கள் எல்லாம் போகணும் என்றால் அதை கெடுவதற்கு நாம் திருமோகூர் நன்று நாம் இனி அணுகுதும், நாம் இனிமேல் திருமோகூர் போய் அணுக வேண்டும், நம்முடைய கஷ்டமெல்லாம் போகும்படியாக திருமோகூரிலே போய் நாம் சேவிக்க வேண்டும். வென்று வென்று இம்மூலகளித்து உடல்வான் திருமோகூர், தேவர்கள்லாம் எம்பெருமானை நாடுகிறார்களாம், இல்ல தேவர்கள் நாடுவதற்க அன்றியாம் ஒரு புகலிடம் இளம் என்றன்றலற்றி, தேவர்கள்லாம் என்று சொல்ல எங்களுக்கு உன்னை தவிர வேறு புகலிடம் கிடையாது, உன்னை தவிர வேற சரண்யன் யாரும் கிடையாது என்பதாக, தேவர்கள் எல்லாம் என்றென்று அலற்றி என்று சொல்லி சொல்லியே அவர்கள் எம்பெருமானிடம் சென்று அலற்றுகிறார்கள். ஒரு தடவை சொல்லல, உன்னை தவிர வேறு கதி இல்லை என்பதை திருப்பி திருப்பி சொல்லுகிறார்கள். அப்ப எம்பெருமான் என்ன பண்றான், நின்று நான்முகன் அரணோடு தேவர்கள்னா அட, நான்முகன் அரண்னா சிவன், இவர்களோடு தேவர்கள் எல்லாம் எம்பெருமானை தேடி வரும்படியாக இருக்கக்கூடியவன் அப்படி தேடி வரும்போது, தேவர்கள் நாட வென்று அவர்களுக்காக அவர்களுடைய விரோதிகளை வென்று, இம்மூலகு அழித்து உடல்வான், இந்த மூணு லோகத்தையும் ரட்சித்து உடல்வான், அப்படியே திரிந்து கொண்டிருப்பவன் மூணு லோகத்தை ரட்சிப்பதையே தனக்கு பிரதான காரியமாக வைத்து கொண்டு அதுவே யாத்திரையாக தெரியும் அவன் அப்படின்னு. இப்படிப்பட்ட அவன் அவன் அந்த திருமோகூரிலே இருக்கிறான். ஆக அந்த திருமோகூரிலே அணுகுதும் நாம் நமது இடர் கடவே, நம்முடைய துக்கம் நமக்கு வழித்துணைக்கு யார் இருக்கிறார்கள் அப்படிங்கிற துக்கம் எல்லாம் போகும்படியாக நாம் நன்று நாம் அணுகு, நாம் வந்து நன்று நாம் இனி அணுகுதும் நல்ல விதமாக
அவனை ஆசிரிப்போம். நன்றுனா நல்ல விதமாக அர்த்தம். நல்ல விதமாக என்றால் வேற பிரயோஜனம் எதிர்பார்க்காமல் நாம் அனன்ய பிரயோஜன பிரேமயுக்தமாக பிரேமத்தோடு கூட வேற பலனை எதுவும் எதிர்பார்க்காமல் நாம் அவனை நழுவோம். அவனை நழுவோம்னா கிட்டே போவோம் அர்த்தம், அதாவது கிட்டே அனுபவிப்போம் என்பதாக அர்த்தம் சாதிக்கிறார். அதனால என்ன ஆச்சு அப்படின்னா, போன பாட்டுல என்ன சொன்னார், எம்பெருமானுடைய திருவடி நிழல் அப்படிங்கிறது ஒரு தடாகம், அந்த தடாகம் அன்றி தடமன்றி நமக்கு வேறு கதி இல்லை அப்படின்னு சொன்னார் இந்த பாசுரத்திலே. ஆகையாலே அப்படிப்பட்ட எம்பெருமானை நாம் சென்று அனுபவிப்போம் அப்படிங்கிறது இந்த பாட்டில், அதனுடைய தொடர்ச்சியா வேற கதி இல்லைங்கிறதான ரெண்டு பாட்டுல சொன்னார். இப்போ அப்படிப்பட்ட எம்பெருமானை நாம் ஆசிரிப்போம், நன்று நாம் இனி நழுகுதும் நமரிடர் கெடவே அப்படின்னு சொன்னார். ஆதலால் அர்த்தி கல்பகனாயிருந்த அவனை திருமோகூருளே சென்று நம்முடைய கிளேசமெல்லாம் போகும்படி புஜிப்போம் என்கிறார் அப்படின்னு போன பாட்டினுடைய இதுக்கு இந்த பாட்டுக்கு சங்கதி தெரியும்படி, ஆதலால் அவன் தவிர வேற கதி இல்லை என்கிற இருக்கிறபடியால் நாம் அவனை போல் ஆசிரிப்போம் அப்படின்னு அர்த்தம். அர்த்திகல்பகனாக இருந்த அவனை, அதாவது வென்று இம் மூவழகு அழித்து உடல்வான் அப்படின்னு கொல்லியோ திருமோகூர்னு எம்பெருமானை பற்றி சொல்லும்போது, விரோதிகளை எல்லாம் வென்று இந்த மூவுலகத்தையும் ரட்சித்து அந்த ரட்சிப்பதே யாத்திரையாக இப்படியே சுற்றி கொண்டிருப்பவன் அப்படின்னு அர்த்தம். அதனால அர்த்திகல்பகன் அப்படின்னு சொல்ற, யார் பிரார்த்திக்கிறாளோ அவர்களுக்கெல்லாம் கல்பக விரக்ஷம் போல எல்லாவற்றையும் கொடுப்பவன் அப்படின்னு அர்த்தம். அவர்களுடைய விரோதிகளை எல்லாம் போக்கி அவர்களுக்கு ரட்சையை கொடுப்பவன் அர்த்திகல்பகன்ங்கிறதுக்கு நிறைய அர்த்தம் தேசியம் சாதிச்சிருக்கார். கத்தியத்திலே இருக்கக்கூடிய வார்த்தை இது. இப்ப நம்ம இந்த அர்த்தத்தை வச்சுப்போம். அர்த்திகள்னா பிரார்த்திகள், பிரார்த்திக்கிறாலோ அவர்களுக்கு கல்பக விரக்ஷம் போல எல்லாவற்றையும் கொடுப்பவன் அப்படின்னு அர்த்தம். அப்படி அர்த்திகல்பகனாக இருந்த அவனை திருமோகூரிலே சென்று நம்முடைய கிளேசமெல்லாம் போகும்படி புஜிப்போம், புஜிப்போம்னா நாம் அனுபவிப்போம் என்கிறார் அப்படின்னு சாதிக்கிறார். அன்றியாம் ஒரு புகலிடம் இளம் அன்றி, இதை தவிர அன்றிங்கிறதுக்கு முன்னாடி உன்னை அப்படின்னு ஒரு வரி சேர்த்துக்கணும். தேவர்கள்லாம் எம்பெருமான் கிட்ட சேவிக்கும் போது உன்னை அன்றி யாம் ஒரு புகலிடம் இளம், உன்னை தவிர எங்களுக்கு வேற ஒரு புகலிடம் கிடையாது, வேறு புகலிடத்தை உடையவர்கள் அல்ல, நாங்கள் யாரு காரிலே போய் விழுவோம், யாரிடம் போய் சரணாகதி பண்ணுவோம், உன்னை தவிர நாங்கள் சரணாகதி பண்ண வேண்டிய இடம் அப்படின்னு ஒன்னு கிடையாது எங்களுக்கு அப்படின்னு சொல்றாளாம். என்றென்று அலற்றி அப்படின்னு இப்படி சொல்லி சொல்லி அவர்கள் அலற்றி கொண்டிருக்கிறார்கள். ஆர்த்தி அதிசயத்தாலே இப்படி நிரந்தரமாக சொல்லி விலபித்து, ஏதோ ஒரு தடவை சொல்லல, அவளுக்கு இருக்கக்கூடிய துக்கத்தினாலையும் ஏதோ கஷ்டத்தினாலையும் எம்பெருமான் வந்து பரம காரணிகனாக இருக்கிறதாலையும் இதையே திருப்பி சொல்லி 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 அவர்கள் அலற்றி கொண்டிருக்கிறார்கள். உண்மை தவிர வேற கதை எங்களுக்கு கிடையாது. அன்றியாம் ஒரு புகழிடம் இளம் என்றென்று அலற்றி நின்று நான்முகன் அரணோடு தேவர்கள் நாட, நான்முகன் அரண்னா பிரம்மா சிவன் எல்லாரோ கூட தேவர்கள் எல்லாம் நாடன்னா தன்னை தேடி வர அப்படின்னு அர்த்தம். எம்பெருமானை தேடி ஆசிரியக்க நின்று அப்படின்னா ஏதோ போற போக்குல இப்படி ஸ்தோத்திரம் பண்ணிட்டு போல, நேரம் அங்க போய் நின்று நிதானமாக தனக்கு தாங்கள் பிரார்த்திக்கிற வரை, தங்களுக்கு பல லாபம் கிடைக்கிற வரை, எம்பெருமானுடைய அனுகிரகம் கிடைக்கிற வரை அங்கே இருந்து சேவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம். நின்று நான்முகன் அரணோடு அரணோடு தேவர்கள் நாட, சுவாபீஷ்டம் லபிக்குமளவும் தன்னை விடாதே நின்று. நம்மளுக்கு சில சமயம் என்ன பண்ணுவோம், நம்ம வேகமா வேற அவசரம் இருக்கும், போற போக்கில் கை குப்பி ஒரு சோத்த படத்தை சொல்லிட்டு போடுவோம், அப்படியெல்லாம் இல்லாமல் நின்று அவர்கள் பிரார்த்திக்கிறார்களாம். இந்த தேவர்கள்லாம் உன்னை தவிர வேற கிட்ட எங்களுக்கு கிடையாது என்பதாக பிரார்த்திக்கிறார். அப்ப என்ன ஆச்சுன்னா, வென்று எம் மூவுலகளை துடல்வான், வென்று அவர் தேவர்களுக்கு யாருக்காக, தேவர்களுடைய விரோதிகளாக யாருக்காலோ அவர்களை வென்று இந்த மூவுலகத்தையும் அழித்து ரட்சித்து உடல்வான் திரிந்து கொண்டிருப்பவன், இல்லை யாரோ ரட்சிக்கணும் யாரோ ரட்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரிந்து கொண்டிருப்பவன் எம்பெருமான். அப்படிப்பட்ட எம்பெருமானை நீங்கள் நணுக வேண்டும். இனி
வென்றி மூலகளை துடல்வான் திருமூகூர் நன்று நாம் இனி மனுகு நீ அணுகுதும் நாம் இனி அவனை அணுகுவோம் அப்படின்னு அர்த்தம் இனி இனிமேல்னா தேவர்கள் கூட எம்பெருமானை போய் ஆசிரியத்தார்கள் நமக்கும் அவனைத் தவிர வேறு கதி இல்லைன்னு முன்னாடி பாசனங்கள்ல தெரிந்தது ஆகையால் என் இம்மைக்கும் எம்மைக்கும் அவனே கதி என்று தெரிந்த பின்பு தேவர்கள் அவனை ஆசிரியத்தார்கள் என்று அறிந்த பின்பு அவனேதான் வழித்துணை என்பதாக நாம் பற்றிக் கொள்வோம் திருமோகோர் நாம் நணுகுதும் நமதிடரு கெடவே நன்று நணுகுதுங்கிறது அர்த்தம் சொன்னேன் நன்று அப்படின்னா வேற பிரயோஜனம் இல்லாமல் நணுகுதும் நம்ம இடர் கெடவே நம்முடைய துக்கம் போகணும் இடர்னா துக்கம் கஷ்டம்னு அர்த்தம் அதாவது வழித்துணைக்கு என் செய்வோம் என்கிற கிளேசம் அர்த்தம் சொல்ற வழித்துணைக்கு என்ன பண்ணுவோம் இனிமே அப்படிங்கிற பயம் எல்லாம் இல்லாதபடி அழகான விஷயம் வழித்துணை என்னாகுமோ பயம் நமக்கெல்லாம் கூட இருந்துட்டு இருக்கு லேசா எப்படி என்ன நடக்குமோ எப்படி நடக்க போறது எம்பெருமான் எப்படி கூட்டிக் கொள்ள போறானோ நம்மளுடைய பாபங்களை எல்லாம் பார்த்தாலும் கொஞ்சம் பயமா இருக்கு என்னதான் சரணாகுதின்னு பண்ணா கூட பின்னாடி என்ன ஆகுமோன்னு அந்த இடரெல்லாம் தீரும்படி அந்த நம்முடைய கஷ்டங்கள் எல்லாம் தீரும்படி நமக்கு அனுகிரகம் செய்வதற்காக இருக்கிறான் எம்பெருமான் வழித்துணை பெருமான் அதனாலே அந்த நம்ம இடர் கெடும்படியாக நன்று நாம் நணுகுதும் நாம் சேர்வோம் நன்று நாமினி நணுகுதும் நமரிடரு கெடவே அன்றியாம் ஒரு புகலிடமிலம் என்றன்று அலற்றி நின்று நான் முகநரனொடு தேவர்கள் நாட வென்றி மூங்குலகளை துடல்வான் திருமூகூர் நன்று நாம் இனி நணுகுதும் நமரிடரு கெடவே இடர் கெடையம்மை போந்தளியாய் என்றன்றே தீ சுடர்கொள் சோதியை தேவரும் முனிவரும் தொடரா படர்கொள் பாம்பனை பண்டி கொள்வான் திருமூகூர் இடர்கட அடி பருவுதும் பழகுதும் தொண்டீர் வம்மினே தொண்டீர்களே தொண்டர்களே வாங்கள் நம்முடைய இடர் கெடும்படியாக நாம் எம்பெருமானுடைய அடி பரவுதும் எம்பெருமானுடைய திருவடியை நாம் ஸ்தோத்திரம் செய்வோம் அப்படின்னு தொண்டீர் வம்மினே அப்படின்னு அவன் திருவடிகளையே புதிப்போம் வாருங்கள் எல்லாரும் வாருங்கள் அப்படின்னு பிரார்த்திக்கிறார் இதுதான் போன பாட்டுக்கும் இந்த பாட்டுக்கும் அதிகப்படி விசேஷம் போன பாட்டிலே ஆழ்வார் அனுபவிப்போம் நாம் அனுபவிப்போம் தம்முடைய கஷ்டம் நாம்னு தன்னைதான் சொல்லிட்டார் இங்க எல்லா வைஷ்ணவர்களை பார்த்து வாங்கள் தொண்டியர்களே வாருங்கள் நாம் அனுபவிப்போம் அப்படின்னு எல்லாரையும் கூப்பிடுறார் என்பதாக கீழ்பாட்டிலே தாம் அவனை புஜிக்க உத்தியோகித்தவர் இப்பாட்டிலே ஸ்ரீ வைஷ்ணவர்களையும் கூட அழைக்கிறார் அப்படின்னு ஒரு விஷயத்தை சாக்ஷா சுவாமி சாதிச்சிருக்க அதாவது இடர்கொள் இடர்கடையம்மை போந்தளியாய் என்றன்றே தீ சுடர்கொள் சோதியை தேவரும் முனிவரும் தொடர இடர்கடை எம்மை போந்தல எங்களுடைய துக்கங்கள் எல்லாம் போகும்படியாக நீ வந்து எங்களை ரட்சிக்க வேணும் போந்து வந்து அழியாய் ரட்சிக்க வேணும் அப்படின்னு தேவர்கள் எல்லாம் பிரார்த்திக்கிறாளாம் தேவர்களுக்கெல்லாம் அப்பப்ப துக்கங்கள் எல்லாம் வருது அசுரர்கள்லாம் ஆக்கிரமித்துக் கொள்கிறார்கள் பிரம்மாவுக்கு வேதாபகாரம் அப்படின்னு வந்தது சிவனுக்கு குருபாதகம் அப்படின்னு வந்தது இந்திரனுக்கு தைத்திய பீடா அப்படின்னு வேதாபகார குருபாதக தைத்திய பீடா தியாபத் விமோச்சன மகிஷ்ட பல பிரதானைகி கோன்ய பிரஜா பசுபதி பரிபாதகசிய அப்படின்னு ஆளு சொல்ற மாதிரி அவளுக்கு அப்பப்ப ஆபத்து வந்துருக்கு அப்புறம் எம்பெருமானிடம் வந்து இடர்கட எம்மை போந்தளியாய் எங்களுடைய துக்கங்கள் போகும்படியாக எம்மை எங்களை நீ போந்து அழியாய் வந்து ரட்சிக்க வேணும் நீ அவதாரம் செய்தாவது ரட்சிக்க வேணும் அப்படின்னு அவர்கள் பிரார்த்திக்கிறார்கள் என்றென்று ஏத்தி இதே திருப்பி திருப்பி சொல்றா ஏன்னா பெருமாள் கிட்ட இருக்கிற பக்தியினாலும் தங்களுடைய கஷ்டம் நிறையா இருந்தா வச்சுக்கோங்க அவ திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருப்பா என்ன எப்படியாவது ரட்சிக்கணும் ரட்சிக்கணும்னு அப்படியாக ஸ்தோத்திரம் பண்ணுகிறார்கள் எம்பெருமானை இடர்கடையம்மை போந்தளியாய் என்றென்று ஏத்தி சுடர்கொள் சோதியை தேவரும் முனிவரும் தொடர எம்பெருமான் சுடர்கொள் சோதி அப்படின்னு ஆச்சரியமான தேஜோமயமான விக்கிரகத்தை உடையவன் அர்த்தம் சுடர்னா பிரகாசம் பிரகாசத்தோடு இருக்கக்கூடிய ஜோதினா திவ்யமங்கல விக்கிரகம் எம்பெருமானுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தை ஜோதிஹி அப்படின்னா வேதம் சொல்லும் ஏன்னா ஜோதிர்மயமா இருக்கான் ரொம்ப பிரகாசிக்கிற ஜோதிர்மயமாக இருக்கக்கூடிய தெய்வங்கள விக்கிரகத்தை தேவரும் முனிவரும் தொடர பிரம்மாதி தேவர்கள் அப்புறம் ரிஷிகள் இவர்கள் எல்லாம் தொடர்ந்து தொடரன அவர்கள் அனுசரிக்கிறார்கள்
தங்களுக்கு வேண்டிய போதெல்லாம் வந்து ஆசிரிக்கைக்காக அவர்கள் வந்து எம்பெருமானை வந்து ஆசிரியிக்க வேணும் என்பதற்காக தேவரும் முனிவரும் தொடரனா தேவர்கள் முனிவரும் தொடர்ந்து ஆசிரியிக்க வேணும் என்பதற்காக படர்கள் பாம்பனை பள்ளி கொள்வான் திருமோகூர் பாம்பனையிலே எம்பெருமான் பள்ளி கொண்டிருக்கிறான் திருப்பார்க்கடலில் படர்கொள் அப்படின்னா படர்ந்து இருக்கக்கூடிய அப்படின்னு அர்த்தம் அந்த பாம்பனையிலே அதாவது ஆதிசேஷன் அப்படிங்கிறவர் நன்னாக படம் விரித்து விஸ்தாரமாக இருக்கார் இல்லையா அதனால அப்படிப்பட்ட பாம்பனையிலே பள்ளி கொள்வான் இந்த தேவர்களும் முனிவர்களுக்கும் அவருடைய துக்கத்தை போக்க வேணும் என்பதற்காக கஷீராப்தியிலே வந்து சயனித்துக் கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமான் அப்படின்னு அர்த்தம் படர்கொள் நன்கு படர்ந்து இருக்கிற விஸ்தாரமாக இருக்கிற பரம புருஷ காத்திர ஸ்பரிச மகானந்தமாம் சரி பவத் போகதையா அத்தியந்த விசாலமாக நின்ற எம்பெருமானை அனுபவிக்கிறார் ஆதிசேஷன் ஆதிசேஷனுக்கு ஒரு பெருமை இருக்கான் அது அடிக்கடி வரும் எம்பெருமாண்டிய திருவடி முதல் எம்பெருமாண்டிய திருமுடி முதல் திருவடி வரை எம்பெருமாண்டிய திருமையடி சம்பந்தம் மொத்தம் ஆதிசேஷனுக்கு ஏன்னா அப்படியே சயனிச்சுக்கிறார் இல்லையா ஸ்ரீவைகுண்டத்திலேயாவது பெருமாள் வீட்டு இருக்கிறார் உட்காண்டிருக்கார் ஆனா திருப்பார்கடல்ல மொத்தமா படுத்துட்டாருன்னா எம்பெருமாண்டிய திருமையடி சம்பந்தம் பூர்த்தி அவனுக்கு வருதான் அதனால அவர் என்ன பண்றார் அந்த சந்தோஷத்துல அப்படியே படத்தை விரிக்கிறார் அதனால படர்கொள் பாம்பனை பள்ளி கொள்வான் திருமோகூர் அப்படி பிடிக்க பள்ளி கொள்வான் எம்பெருமான் அந்த எம்பெருமானுடைய திருமோகூர் அந்த எம்பெருமான் நமக்காக வந்து இருக்கக்கூடிய திருமோகூர் அந்த திருமோகூர்ல இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய அடி பரவுதும் அவனுடைய திருவடிகளை பரவுதும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள் தொண்டீர் வம்மினே தொண்டீர்களே வாங்கள் இடர்கட நம்முடைய துக்கங்கள் எல்லாம் போகும்படியாக எம்பெருமான் யார் ஆவார் வழித்துணை அப்படின்ற நம்முடைய கவலையெல்லாம் போகும்படியாக நாம் அவனை ஆசிரிப்போம் இடர்கடையம்மை போந்தளியாய் என்றன்றே தீ சுடர்கொள் சோதியை தேவரும் முனிவரும் தொடர படர்கொள் பாம்பனை பள்ளி கொள்வான் திருமோகூர் இடர்கட அடி பரவுதும் தொண்டீர் வம்மினே பிரம்மாதிகள் சுவாபேட்சிதங்களை பிரார்த்திக்கைக்கு எளிய நாகைக்காக திருப்பார்கடலே புகுந்தருளினவ அவன் அப்படியே நமக்கும் நம்முடைய அபேட்சித்தை பிரார்த்திக்கைக்கு எளியனாய்க் கொண்டு திருமோகுரிலே புகுந்தருளினான் அவன் திருவடிகளையே புஜிப்போம் வாருங்கள் என்கிறார் இங்க ரெண்டு விஷயம் சாதிச்சிருக்க ஒன்னு பெருமாள் திருப்பார்கடலே சயனித்திருக்கிறார் என்ன காரணம் அப்படின்னா தேவர்களுக்காக தேவரும் முனிவரும் தொடர அப்படின்னு தேவர்களும் முனிவரும் எம்பெருமானை தொடர்ந்து ஆசிரியத்து பலன் பெறுவதற்காக அவர்கள்லாம் வந்து கேட்டா பலனை கொடுக்கணுங்கிறதுக்காக கஷீராப்தியில வந்திருக்கார் அடுத்த விஷயம் என்ன கேட்டா இந்த திருமோகூர்ல வந்திருக்கார் இதை ரெண்டையும் சேர்த்து பிள்ளான் சாதிக்கிற விஷயம் என்ன கேட்டா எப்படி பிரம்மாதி தேவர்களுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணணும் அவ கேட்டதை நடத்தி கொடுக்கணுங்கிறதுக்காக கஷீராப்தியில இருக்காரோ அப்படியே நமக்கும் நம்முடைய அபேட்சதைக்கெல்லாம் தீர்த்து வைக்கணும் என்பதற்காக நம்ம கேட்டதெல்லாம் நடத்தி வைக்கணுங்கிறதுக்காக எளியனாய் கொண்டு திருமோகூரிலே புகுந்துள்ளான் அதாவது பிரம்மாதிகள் ஸ்வ அபேட்சிதங்களை பிரார்த்திக்கைக்கு எளியனாகைக்காக அவெல்லாம் போய் முதல்ல கேட்கறதுக்கு ஒரு இடம் இல்லையோ கேட்டா நடத்துறாங்கிறது இருக்கட்டும் எங்க போய் கேட்பா சிவை கொண்டவன் போக முடியும் கிட்டே போக முடியாது அப்ப பெருமாளை எங்க போய் நாங்கள் கேட்போம் அப்படின்னா திருப்பார்கடல் போய் கேட்கலான்னு அவர்களுக்காக அங்க வந்திருக்காங்க அதாவது எம்பெருமானுடைய சௌலபியங்கிறது ஆசிரியன தசையிலே சௌலபியம் ஒன்று இருக்கு அவனை ஆசிரியிக்க முடியும் சுலபமாக அதனால அவர்களுக்காக தேவர்களுக்காக இப்போட புராணங்கள்லாம் பார்த்தா தேவர்கள்லாம் திருப்பார்கடல் போய் கேட்டார்கள் தான் வரும் சீவைகுண்டம் போய் கேட்டார்கள் வராது ஏன்னா அங்க போக மாட்டார்கள் அப்ப தேவர்கள் வந்து பிரார்த்திக்கிறோன்னா அவளுடைய ஊரிலேயே போயிருக்கலாம்ங்கிறதுக்காக இந்த திருப்பார்கடலிலே வந்து புகுந்தருளின் அவன் அப்படியே நமக்கும் நமக்காக நம்முடைய அபேட்சை நம்முடைய பிரார்த்தனையை நிறைவேற்ற வேணும் என்பதற்காக நமக்கும் எளியன ஆய்கொண்டு திருமோகூரிலே புகுந்தருளினான் அப்படியாக திருமோகூரிலே வந்திருக்கான் அவன் திருவடிகளையே புஜிப்போம் வாருங்கோள் என்கிறார் இடர்கட அடி பரவுதும் அப்படின்னா அந்த எம்பெருமானுடைய திருவடியை பரவுதும்னா ஸ்தோத்திரம் செய்வோம் என்று இங்கே பொதுவாக புஜிப்போம் அனுபவிப்போம் அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்ற தொண்டர்களே தொண்டர்கள்னா சப்பலர்கள் அர்த்தம் பகவத் விஷயத்தில் சாப்பிடமுடைய ஸ்ரீவைஷ்ணவர்கள் பகவத் விஷயத்தை அனுபவிக்கணும் ரொம்ப ஆசையோடு இருக்கக்கூடிய ஸ்ரீவைஷ்ணவர்களே
come in. வாருங்கள் என்கிறார். அவன் திருவடியிலேயே புதிப்போம் வாருங்கள் என்கிறார். दैत्यानां नाशकत्वात् विधृत तुलसिका मौलिभावात् जयित्वात् सर्पाधीशेषयत्वात् निरवधिक परज्योतिरुल्लास्य भावात् लोकसृष्टृत्व योगात् दशरथ सुतता श्रांतिकारित्व मुख्यैः आकारै सद्गति स्यात् जलद तनु ऋचिश्चेति तेनाभ्यधायि नमाळ्वार् जलद तनु ऋचीन कालमेघ पेरुमाने अनुभविक्कुम बोधु सद्गति स्यात् नल्ल गति वळित्वनयाग इरुप्पान् अप्पडिनु सोन्नार். அதுல தைத்தியானாம் நாசகத்வாது அப்படின்னு முதல் பாசுரத்துல அசுரரை நாளுமேவி நன்கமர்ந்து நின்று அசுரரை தகர்க்கும் அசுரர்களை ஒழிப்பதனாலே விரோதி நிரசகன் என்பதனாலே வழித்துணை அவான் சொன்னார். இப்ப இரண்டாவது பாசுரம் விதிருத்த துளசிகா மௌலிபாவாத்து. துளசிக்கு தன்னுடைய திருமுடியிலே தரித்திருப்பவன் ஈன் தந்துழாய் அலங்கலங்கண்ணி அப்படின்னு அழகான குளிர்ச்சியான திருத்துழாயை திருத்துழாய் மாலையை அலங்காரமாக தரித்திருப்பவன் அப்படின்னு சொன்னபடினாலே அதை எங்க தரித்திருக்கான் அப்படின்னா தோளினை மேலும் நன் மார்பின் மேலும் சுடர் முடி மேலும் தாழ்நிலை மேலும் ஆழ்வார் சொன்ன மாதிரி அந்த திருத்துழாய் திருத்தோள்ல இருக்க மாதிரி திருமுடியில இருக்கிறது கூட அழகு ரெண்டுமே அழகு. இங்க மௌலிபாவாத் அப்படின்னு சொல்றபடினாலே அந்த திரு அபிஷேகம் அதாவது திருத்துழாய் மாலையால் ஏத்துக்கடா நிற்கிற திரு அபிஷேகத்தை உடையவனாக நம்ம அங்க முன்னாடி அர்த்தம் பார்க்கச்சே எம்பெருமானுடைய திருத்தோளும் அந்த திருத்தோளில் இருக்கக்கூடிய துளசி மாலையும் அந்த திருத்தோள் அழகும் அதில் இருக்கக்கூடிய துளசி மாலை அழகும் அதை வைத்து கொண்டு ஸ்தோத்திரம் பண்ணுபவர்களுக்கு ஏற்றபடியான திருநாமங்களையும் உடையவன் அப்படின்னு பார்த்தோம். இங்க சுவாமி தேசிக்கு வந்து திருத்தோள் அப்படிங்கிறதுக்கு மேல எம்பெருமானுடைய மௌலி அதாவது எம்பெருமானுடைய திருமுடியை அனுபவித்திருக்கிறார். ஏன்னா திருத்துழாய் அங்கேயும் இருக்கு அது சர்வேஸ்வரத்து சூச்சகமான அந்த திருத்துழாய் எம்பெருமானுடைய திருமுடி ரெண்டும் கலந்திருக்கு. அப்ப இன்னும் நன்னா ஸ்தோத்திரம் பண்ணணும் அந்த அழகிலேயும் அந்த எம்பெருமானுடைய பரத்துவத்திலேயும் ஸ்தோத்திரம் பண்ணுவதற்கு ஏற்ற திருநாமங்களை உடையவன் அப்படிங்கிறது பொருள். அதுக்கப்புறம் ஜெயித்வாத் வெற்றி பெறுபவன் விரோதிகளை ஜெயிப்பவன் தேவர்கள் நாட அப்படின்னு தேவர்கள்லாம் எம்பெருமானை போய் ஆசிரிக்க அவர்களுக்காக விரோதிகளை ஜெயித்து அவர்களுக்கு அனுகிரகம் செய்பவன் அப்படிங்கிற விஷயத்தை நாம் பார்த்தோம் இல்லையா. அன்றியாம் ஒரு புகலிடமிலம் என்றன்றலற்றி நின்று நான் முகன் அரணோடு தேவர்கள் நாட வென்று எம்மூ உலகளை துடல்வான் திருமோகூர் அப்படின்னு மூணாவது பாசுரத்தை வென்று தேவர்களுக்காக லோகத்தை எல்லாம் ஜெயித்தவன் அப்படிங்கிற அப்படின்னாலே எல்லாருடைய விரோதிகளையும் ஜெயித்து அனுகிரகம் பண்ணக்கூடியவன் அப்படின்னு சர்ப்பாதிசேஷயத்வாது. இப்பதான் ஆறாவது பாசுரம் பார்த்தோம் தொடர்கொள் பாம்பனை பள்ளி கொள்வான் திருமோகூர் அப்படின்னு சர்ப்பாதீசன் சர்ப்பராஜாவாக இருக்கக்கூடிய அனந்தன் ஆதிசேஷனிலே திருவளந்தாழ்வான் மேலே பள்ளி கொள்ளும் அவன் அப்படின்னு எம்பெருமானுடைய திருமேனி சம்பந்தத்தினாலே படர்கொள் படர்ந்து இருக்கக்கூடிய பாம்பனை பள்ளி கொள்வான். ஆஹா அப்படி ஆசிரியர்களுக்காக அந்த திருவனந்தாழ்வானை படுக்கையாக கொண்டு ஆசிரியர்கள் ஆசிரிக்க வேண்டும் என்பதற்காக இங்கே வந்தவன் அப்படிங்கிற அர்த்தத்தை பார்த்தோம். அதனாலே அதாவது சர்ப்பாதிசை செய்த்வாத்தன்னா திருவனந்தாழ்வான் மேலே பள்ளி கொண்டிருக்கான் அது சீவைகுண்டத்துல இல்லை அங்க பள்ளி கொள்ளவில்லை திருப்பார்க்கடவில்லை எதுக்காக அப்படின்னு கேட்டானா ஆசிரியர்கள் ஆசிரிக்க வேண்டும் என்பதற்காக அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தோம். ஆக இந்த மாதிரி இதனாலே எம்பெருமான் வழித்துணையாக இருக்கக்கூடியவன் ஆகாரை சத்கதிஷா ஜலத தன ருச்சிச்சேதி தேனாபியதாயி இப்படியாக ஆழ்வாராலே அருளப்பட்டது. ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.